Hi friends, welcome to Red Chilli Spicy and Tasty Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி சாம்பார். இத பார்க்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1 கப் கடலை பருப்பு எடுத்துக்கிட்டேன். அத நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பை காட்டிலும் கடலை பருப்பில் சாம்பார் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அப்புறமா தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துக்கலாம். பருப்பு எடுத்துக்கிட்ட அதே கப்பில் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-3 விசில் வர்றது வரைக்கும் வேக வச்சுக்கலாம். நான் மஞ்சள் பொடி போடுறத காமிக்க மறந்துட்டேன். அப்புறமா நான் இன்றைக்கி என்னென்ன வெஜிடபிள்ஸ் எடுத்தேன்னா 5 சீனவரிக்காய், 1 கத்திரிக்காய், 2 தக்காளி, 1 சேம்பு கிழங்கு, 5-6 வெண்டைக்காய், 1 சின்ன துண்டு புடலங்காய், 1 கேரட், 1 வெள்ளரிக்காய், 1 முருங்கைக்காய், அப்புறமா 1 பெரிய வெங்காயம், 1 8 சின்ன வெங்காயம், 1 துண்டு மஞ்சள் பூசணிக்காய். உங்களுக்கு வேணும் உருளைக்கிழங்கு இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே தோல் நீக்கி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இதே மாதிரி 1 மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கூட நான் 2 பச்சை மிளகாவும் எடுத்துக்கிட்டேன். கேரட், கேரட், வெள்ளரிக்காய், பூசணிக்காய், முருங்கைக்காய் இது எல்லாத்தையும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறமா கத்திரிக்காவை தனியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கிட்டேன். தக்காளியும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். வெண்டைக்காவும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா சின்ன வெங்காயமும், அது கூட நான் இன்றைக்கி 4 பல் பூண்டும் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்னா 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டேன். அதை 1-5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். பருப்பு 3 விசில் வந்துடுச்சு. பருப்பு நல்லா வந்துடுச்சு பாருங்கள். அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி வேறொரு பாத்திரத்தில் தான் நான் குக் பண்ண போகிறேன். அது பருப்பு அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நான் அது கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், சின்ன வெங்காயம் அதை இப்போ சேர்க்க வேணாம், அப்புறமா சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் இது கூட நம்ம தேவையான சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 5 கப் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேன். உங்கள் கிட்ட கட்டை இருந்துச்சுன்னா பெருங்காய கட்டை சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-10 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்க. நெக்ஸ்ட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் மற்ற வெஜிடபிள்ஸை சேர்த்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு இன்றைக்கி கத்திரிக்காய் சேர்த்துக்கிட்டேன். கத்திரிக்காவை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்துக்கிட்டோன்னா குழஞ்சி போயிடும், குள குள குளன்னு ஆகிடும், சாம்பார் நல்லா இருக்காது. அதனால் இதை ஃபஸ்ட்டு இந்த மிளகறையெல்லாம் வேக வச்சுட்டு அப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இது கூட நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்ட புளியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி ஃபஸ்ட்டே நிறைய சேர்த்துக்க வேணாம், ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு தேவைன்னா நமக்கு லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். அப்புறமா தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் ரொம்பவும் வேக வேணாம். இப்போ நம்ம பொடியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்காக 1 pan சூடானதும் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். அதில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட சின்ன வெங்காயம் பூண்டை சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கினா போதும். அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், மிளகாய்த்தூளை காட்டிலும் மல்லித்தூள் கூடுதலாக எடுத்துக்கோங்க. அப்புறமா 2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு பொடியை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம சின்ன வெங்காயம் வதக்கின அதே சூட்டில் இந்த பொடியை வந்து வதக்கிக்கலாம். தீயை கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துக்கோங்க. பொடியெல்லாம் ரொம்ப வறுக்க வேணாம், லைட்டாக வறுத்தா போதும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் இது கூட நம்ம வறுத்து எடுத்துக்கிட்ட பொடியை சேர்த்துக்கலாம்.
பொடி. இந்த சாம்பார் ரொம்ப ரொம்ப டேஸ்டான ஒரு சாம்பார். இது கல்யாண வீட்டில் எல்லாம் பண்ணுற மாதிரியே ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொடியெல்லாம் சேர்த்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் இது கூட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்ட வெண்டைக்காவும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெண்டைக்காவும் ரொம்ப வேக வேணாம், ஜஸ்ட் ஒரு நிமிஷம் குக்கான போதும். ஆல்ரெடி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் குக்கான அதே சூட்டில் தக்காளியும் வெண்டைக்காவும் வேக வச்சா போதும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தீயை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கம கம சூப்பரான சாம்பார். கடலை பரப்பில் பண்ணும்போது இன்னும் சாம்பார் கொழு கொழுன்னு இருக்கும், கொஞ்சம் கொழுப்பாக இருக்கும். லாஸ்ட்டாக நான் இது கூட ரெண்டு துண்டு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். எப்போதுமே சாம்பார் பண்ணும்போது ஒரு துண்டு வெல்லம் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இதில் ஒரு ரெண்டு பிஞ்ச் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிட்டேன். பெருங்காயத்தூள் ஃபைனலாக கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். அது ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடலாம். இந்த சாம்பார் செம செம டேஸ்டான ஒரு சாம்பார். அப்புறமா உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. புளியெல்லாம் கம்மியாக இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. எனக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது. ஃபைனலாக இதில்னா கொஞ்சமாக மல்லி இலையும் சேர்த்துக்கிட்டேன். மல்லி இலையை சேர்த்துக்கோங்க. மல்லி இலை பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. மல்லி இலை இது மாதிரி கையை வச்சு கிள்ளி போடும்போது செம டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்மளுடைய கம கம சூப்பரான டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வீடே ரொம்ப வாசமாக இருக்கும். எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளுடைய சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் ஆயில் சேர்த்துக்கிட்டேன். ஆஸ் யூஷுவல் அதில் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடித்ததுமே கொஞ்சமாக ஜீரகம், 1 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிட்டேன். ஜீரகம் சேர்க்கும்போது சாம்பார் நல்ல வாசனையாக இருக்கும். அப்புறமா 5-6 வற்றல் மிளகாயும் சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துட்டு கேஸை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இது கூட நான் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம சாம்பாரில் சேர்த்துக்கலாம். சாம்பார் சுட சுட டேஸ்டான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நீங்கள் சாம்பார் பொடி தாளிப்பில் சேர்க்கும்போது கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேருங்க, இல்லைன்னா பொடி கருகி போயிடும். இதை எல்லாருமே மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது செம செம டேஸ்டான ஒரு சாம்பார். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.